ராமநாதபுரத்தில் உள்ள வீட்டு வசதி குடியிருப்பின் அடுக்குமாடி கட்டடம் இடிந்து விழும் அபாயத்தில் இருப்பதால் அந்த பகுதியினர் பீதியடைந்துள்ளனர். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மூலம் ராமநாதபுரம் மூலக்கொத்தளம் பகுதியில் அரசு ஊழியர்களுக்காக அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டிக் கொடுக்கப்பட்டன. 25 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த வீடுகளின் சுவர்கள் சேதமடைந்தும் மேற்கூரைகள் இடிந்து விழும் அபாயத்தில் உள்ளன. பழுதடைந்த நிலையில் எந்த நேரமும் இடிந்து விழும் அபாயத்தில் உள்ள இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்த பெரும்பாலானோர் அங்கிருந்து காலி செய்து வெளியேறிவிட்டனர். இந்த கட்டடத்திற்கு அருகே இயங்கி வரும் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் கட்டடத்தின் தன்மையை உணராமல் இங்கு விளையாடி வருகின்றனர். இரவு நேரங்களில் இந்த கட்டடம் சமூக விரோத கும்பல் தங்கும் இடமாக மாறியுள்ளது என்று அப்பகுதி பொதுமக்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். 48 வீடு சேதமாகி அதோடவங்களாம் காலி பண்ணி போனதுக்கு அப்புறமும் இன்னும் இடிக்காம ரொம்ப நாளாக அப்படியே வச்சுட்டு இருக்காங்க. இடிக்கிறதுக்கு உண்டான ஃபண்டு ஒதுக்கிட்டதா சொல்லிக்கிறாங்க, ஆனால் அதுக்கு இன்னும் ஸ்டெப் எடுக்காமல் இருக்கு மாவட்டம். நைட் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெளியிலருந்து பல பேர் வந்து மதுபானம் அருந்துறது, சில தப்பான வேலைகளும் நடக்கிறதா இருக்குங்க. மாவட்டம் இதுக்கு ஸ்டெப் எடுத்துட்டுனா நல்லது, ஏன்னா பக்கத்தில் ஸ்கூலும் இருக்குது. மதிய டயத்தில் இங்கேனா உட்காந்து அதிகமாக சாப்பாடு உணவு அருந்துங்க குழந்தைங்கலாம். அதனால் இதை எவ்வளோ சீக்கிரம் இடித்து கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இடித்து கொடுத்தீங்கன்னா இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பழுதடைந்துள்ள அடுக்குமாடி கட்டடத்தை இடித்து தரைமட்டமாக்க அரசு நிதி ஒதுக்கியுள்ள நிலையில் மாவட்ட நிர்வாகம் அதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் புகார்கள் எழுந்துள்ளன.